ஓப்பனிங்ல அந்த காளிங்கிற கதாபாத்திரம் வந்து இந்த கொட்டடிக்கிற அந்த சவுண்டில் இருந்து அந்த படம் துவங்கும். தன் தங்கச்சி வந்து ஒரு மூங்கிலில் மாட்டிட்டு, அது பிறகு இந்த படம் முடிகிற தருவாயில் ரஜினி சார் அப்படி நிற்பார். சோபா சரத்பாபோட அவங்கள கடந்து அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, எந்த வசனமும் இருக்காது, கடந்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த சவுண்டு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் 1000 வசனம் பேசியிருக்க முடியும், எதுவுமே இல்லாமல் அது போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து சோபா ஓடி வந்து ரஜினி சாரை கட்டிப்பிடிப்பாங்க. சைலன்ஸ் என்னென்னா, ரெண்டாவது ஒரு 30 வருடம் 40 வருடம் கழித்து ஒரு படத்தை திரும்பி நம்ம பார்க்குறப்ப நிறைய குறைகள் தெரியும். நமக்கு எந்த வேர்ல்டு சினிமாவில் பார்க்குறப்ப நிறைய குறைகள் தெரியும். ஆனால் ஒரு 40 வருடம் கழித்து அதனுடைய தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் அவ்வளோ இன்னமும் அதை பார்த்தோன்னே எனக்கு கண் கலங்கிச்சு. அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே தான் தோணுச்சு, அந்த ஷார்ட்டு தான் ஜாரே ஜமீர்பரில் அமீர்கானை நோக்கி ஒரு குழந்தை ஓடி வந்து கட்டி பிடிக்கும் அந்த ஷாட். இறுதி சுற்றில் ரித்யா சிங் ஓடி வந்து மாதவனை கட்டி பிடிப்பாங்க அந்த ஷாட். அப்படின்னு அந்த ஷாட் பார்க்குறப்ப மீண்டும் எனக்கு ஒரு அழுகை வந்து. உதிரிப்பூக்களில் விஜயன் போன்ற ஒரு வில்லனை அதற்கு தமிழ் சினிமா பார்த்ததே இல்லை அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு கதாபாத்திரத்தை மகேந்திரன் சார் படைத்திருக்கிறார். ஸோ அதான் அவருடைய மேன்மை அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் சில கொண்டாடப்படுற படங்களை இப்போது திரும்பி பார்க்கறம்போது அது 1000 குறைகளுடன் இருக்கிறது. ஆனால் உதிரிப்புகளும் முள்ளு மலரும் அதனுடைய இடத்தில் அது அப்படியே இருக்கிறது, ஒரு தங்கத்தை போல, ஒரு வைரத்தை போல. எனக்கு தெரிந்து காளியை தாண்டி ஒரு கதாபாத்திரத்தை இன்று வரை ரஜினி சார் அவர்கள் பண்ணவில்லை என்பது தான் என்னுடைய அபிமானம். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை ஒரு எழுத்தாளன் மார்த்தட்டி கொள்கிற தன் கர்வாகிரத்துடன், மலையாளத்திலாம் ரைட்டர்னு அவ்வளோ பெருமையுடன் எதையும் விட்டு கொடுக்காத அந்த தன்மையில் வாழ்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். இன்னொன்று அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மற்ற ரைட்டர்ஸில் இருந்து சிறுகதையை நாவலை எல்லாத்தையும் வாங்கி அவர் யூஸ் பண்ணுறார். அதையும் பெரிய தானே ஒரு ரைட்டராக இருக்கும் பட்சத்தில் அவங்க கதையை தான் அவங்க எழுதுவாங்க. ஆனால் மிச்ச ரைட்டர்கிட்ட இருந்து வாங்கி அதை அடாப்ட் பண்ணி பண்ணுற விஷயம் இருக்கு, தட் இஸ் ரொம்ப, அதுதான் இன்றைக்கும் என்னை மிக கவருகிற ஒரு விஷயம். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொது புத்தியில் ஒன்று இருக்குது, கிராமத்தை நம்ம காமிச்சோம்னாவே 10 ஆடு மாடு போட்டோம், 2 பேர் ஏற்கலப்பையை தூக்கிட்டு போட்டோம், டிராக்டர் போட்டோம், 2 பேர் ஐஸ் விற்றுட்டு போட்டோம்னு ஒரு கிராமத்து தெருவை ஒரு 40 வருஷத்தில் வில்லேஜ் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சத்தமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய எந்த கிராமத்திற்கும் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே போனீங்கன்னா சைலன்ஸ் தான் தெருவில் இருக்கும். ஒரு நாய் புரண்டுக்கிட்டு இருக்கும் அந்த வெயிலில், ஒரு கிழவி நடந்து போய்கிட்டு இருப்பாள். ஏன்னா காலையில் எல்லோரும் 6 மணிக்கு வயக்காட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ஷார்ட் உதிரிப்புக்கள் படத்தில் இருக்குது அந்த சைலன்ஸை நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். அதை உதிரிப்புகள் படத்தில் இன்றும் நான் பார்க்கும்பொழுது மகேந்திரன் சாருடைய ஈரம் அப்படியே இருக்கிறது. தன்னுடைய கனவு மெய்ப்படுவதை கண்ட ஒரு கலைஞன், எந்த இடத்திலையும் சமரசம் பண்ணிக்கொள்ளாத, யாருக்கும் அடிபணியாத ஒரு எழுத்தாளனுடைய வித்யா கர்வத்துடன் வாழ்ந்த ஒரு மனிதன் அவர். தமிழ் சினிமாவில் நாம் பார்க்க இருக்கிறார் என்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. ஸோ மிகவும் கர்வமாக இருக்கிறது நமக்கு ஒரு அப்படி ஒரு எழுத்தாளர் நம்மளிடம் இருக்கிறான் என்பது. இந்த கர்வத்துடன் என்னுடைய பயணத்துக்கு மிகவும் உறுதுணையாக அவர் இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.